தம்பி என்ன பேர்? அயாஸ். என்ன பேர்? பேர் என்ன உங்களோட? உங்களோட பேர் என்ன? ஆடி. ஓய். ஆடி. கற்பிணி பெண்களுக்கான சகல திங்ஸ் எடுக்கலாம் நீங்க வந்து இந்த பிள்ளைக்கு கொண்டு வர கூடிய மாதிரி தேக்கணும். எப்படி அக்கா நல்ல இருக்கீங்க வா. ஆ மோனிகா அக்கா நல்ல இருக்கா. பிறந்தநாளா? மோனிகா பிடிச்சிருக்கா? மோனிகா பிறந்தநாளா? எப்ப? காலேஜ். சுமன். உங்களுக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கு அட்வான்ஸ். நாளைக்கு வாங்க தலைவர் நம்ம சிறப்பு செய்வோம். போட்டு பாருங்க. போட்டு பாப்போம் சைஸ் என்ன மாதிரி என்ற வாக்கு. கடைக்கு வந்துட்டா அன்லிமிட் புடவை கடைக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் உள்ள போய் என்ன வணக்கம். நான் சுமன். நான் இந்த கங்கை நிற்கிற கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரமியின் அம்மாவோட தான் வந்து நிற்கிறோம். என்ன சொன்னால் எங்களோட வீட்டை வந்து நிறைய வேலைகள் இருந்துச்சு. அந்த எங்களோட வீட்டு கட்டிடங்கள்லாம் உடைச்சிருந்தது. அப்போ அது வந்து நுழாம்பு இப்போ இந்த சூழல் தெரியும். அதுலாண்டியாவில் டெங்கு நோயில் வரோடையோ எல்லாத்தையும் துப்புரவாக்கி போட்டு கிளீன் பண்ணி எல்லாம் விளையாண்டியா வியல கொண்டு அம்மா விட்டு வீட்டை விட்டது. இப்போ எல்லாத்தையும் துப்புரவாக்கி போட்டு வந்து நிற்கிறோம். அதான் பொழுது வட்டுடுது. இப்போ நாளைக்கு வந்து மோனிக்காக தான் அதை சொல்லுவேன். நாளைக்கு என்ன மோனிக்காக? நாளைக்கு வந்து பிறந்த நாள் மோனிக்காக. அதாச்சும் வந்து உண்மைக்குமே என்னன்னு சொல்றது பிறந்த நாள்ன்றது ஒரு வீடியோ போடணும் பண்ணுறது நான் நினைக்கவே இல்லை. மோனிக்காவுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்குது. அப்போ நான் வந்து மோனிக்காண்ட ஆசையில் என்னென்றாலும் செய்ய வேணுமென்ட்டு நான் உண்மைக்குமே நினைக்கிற ஒரு ஆள். மோனிக்காக்கு என்னென்ன ஆசை? அந்த பெருசாக சொல்லிக்கொண்டே இருந்தேன். அப்போ நான் போன முறையும் வந்து மோனிக்காண்ட பேர்த்டே புனவரசம் வந்துருந்துச்சுது. அப்போ நான் அதை செய்யலாமல் போயிட்டு என்னால் செய்யலாமல் போயிட்டேன்னு சும்மா வாக்கு நானும் போயிட்டு செய்ய கூடி போயிட்டு நானும் வெளியில் போயிட்டேன்னு சூழ்நிலை காரணமாக வெளியால் போயிட்டேன். அப்போ காத்திருந்த எனக்காக மோனிக்கா ஒரு தவம் மாதிரி ஃபோன் அடியேன் அடித்து களைச்சி அடுத்த நாள் தான் கேட்கும் போய் காட்டுற மாதிரி போயிட்டுது. அப்போ எனக்கு அது இந்த முறையாவது மோனிக்காக நான் கூட இருந்து அதை செய்ய வேணும்னு சொல்லி பெரிய ஒரு ஆசை. அப்போ என்ன கூட்டிக்கொண்டு தன்னை உடுப்படுத்து கொடுக்கணும் என்று சொல்லி எல்லாம் நிறைய ஆசைப்பட்டு கொண்டே இருந்தேன். இதுவரைக்கும் இங்கே அப்பா காணையில் அம்மா காணையில் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு இதாக யோசிச்சு கொண்டே இருந்துச்சு. அப்போ இதுவரைக்கும் இங்கே காணையில் காணையில் எண்டி கொண்டு இப்போ தான் எல்லாத்தையும் அவசர அவசரம் குளிச்சுட்டு வந்து நிற்கணும். இப்போ என்ன சொல்லிக்கணும் பெருசாஜியோட அப்போ நாங்கள் இப்போ வீடு மாறுறது இதுக்கு தானே. இப்போ இருக்கிற வீட்டில் தான் சும்மா சிம்பிளாக அவங்க கேட்க வட்டி எந்தளவு இது செய்வோம் என்ன சொன்னால் இப்போ அதை விட இனி ஃபோன் படுத்துட்டோன்னு இப்போ அப்புறம் பொங்கல் தானே. பொங்கல் க்ரௌட்டாக இருக்கும். அப்புறம் இந்த க்ரௌட்டாக இருக்கிறதையும் இன்றைய நாளில் வந்து பொங்கலுக்காக உடுப்பல் எல்லாம் எடுக்கிறாக்க நாங்கள் நிற்பாங்கள். அதுவரையும் பார்த்துக்கொண்டு மோனிக்காவுக்கும் எடுக்கப்படுற உடுப்பையும் நாங்கள் பார்த்துக்கொண்டு இதாண்டி அந்த வீடியோ என்ன சொன்னால் நேற்றைக்கும் வீடியோ போடாததுக்கு காரணம் இது தானே. போயிட்டு அதுலேயும் பார்த்துக்கொண்டு மோனிக்கான விருப்பத்துக்குரிய உடுப்பையும் எடுத்துக்கொண்டு வரும். மோனிக்கா ஓகே சந்தோஷமா. வேறு அஞ்சு இல்லை பையா? ஆ வேற என்ன நாளைக்கு மோனிக்கா நாளைக்கு பொங்கல் தானே எல்லாருக்கும் எங்களோட சேனலாக எல்லாருக்குமே வாழ்த்துக்களை எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லித்தான் மனசால இறைவனை வேண்டிக் கொள்றேன். ஓகே முடிச்சு கொண்டு நாங்கள் அங்கே உடுப்படுக்கிறத போய் பார்த்துட்டு வருவோம். ஓகே டவுனுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கோ. அண்டு வந்து டவுனுக்குள்ளே வடி வடி கடை எல்லாமே சிறப்பாக தான் நாட்கள்ல நிற்கிறாங்க. உடுப்பாடு இரவாயினா தான் கொஞ்சம் இங்கே ஆட்கள் எல்லாம் டெய்லியில் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க உடுப்பு எடுக்கிறதுன்னு சொல்லி. ஏ இந்த சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து இனி ஓகே நாங்கள் போகிற கடைக்கு போவோம். கடைக்கு போயிடும் மோனிகாவும் சர்மியும் கடை போயிட்டு பார்ப்போம். கடைக்கு வந்துட்டா அன்லிமிட் புடவை கடைக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் உள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களோட உடுப்புகளை பார்ப்போம். என்ன உடுப்பு எடுக்க போகிறான்னு சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பார்க்க உள்ளே போ. என்ன
பார்ட்டி ஃபக் பார்ட்டி ஃபக் பார்ட்டி ஃபக் போடுறாங்க ப்ரோ கேட்டா சைஸ் இருக்கா இப்படி இல்ல மாட்டது நெட் மாதிரி அது இந்த 30 ஆகும் போட்டு பாருங்க போட்டு பாப்பேன் சைஸ் என்ன மாதிரி என்ற வாக்கு போட்டு பாப்போம் எப்படி இருக்காங்க உடம்பு பெருசா இருக்கு வணக்கம் வாங்க டீச்சர் உங்களுக்கு பொங்கல் தின வாழ்த்துக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வந்துட்டா குறைஞ்சிட்டு எங்களுக்கு காடு கொடுப்பேன் ஒவ்வாக்குதான் நாலஞ்சாயிரத்து காடு ஒரு ஆயிரத்தி காட்டு இருக்கும் மோனிக்காக்கு ஜம்ப டிஷர்ட் அனுப்ப வேணும் ஒவ்வொரு நேரம் குழம்பி கொண்டு நிற்கிறா என்னன்னு சொல்றது லவ் பார்க்க வந்து நிக்கிறேன் வந்து எல்லாருமே வெளியில போயிட்டேன் வெளியில போயிட்டேன் டீ குடிக்க போயிட்டேன் அவ்வளவு கஷ்டம் போட்டிருக்கேன் கடையில இன்னைக்கு ஒரு ஆள் வந்து புதுசா தான் நிக்கிறேன் மோனிகாக்கு என்ன வேணும் இந்த
பொங்கல் வாத்துக்கள் இது என்ன செய்ய போனீங்க பொங்கல் சிறப்பா போதும் கடை விலையும் கொஞ்சம் குறைவு, பிரச்சனை இல்ல. சாமான எல்லா ஐட்டமும் எல்லாம் குவாலிட்டியான சாமான்கள் வந்து எல்லாருமே வாங்கி கொள்ளலாம். நீங்க கேக்குறத கேக்குறபடி தெரியும். என்னன்னு சொல்றது, எல்லாமே வந்து அவங்கள்ட்ட இருக்குது. எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். என்ன அடுத்தது? அடுத்த மாதம் லவஸ்டெலாம் வருது, அதை முடிவுட்டே போட்டு சைனா வந்து ட்ரைசாம் வருது. மண்டே அது என்னென்னு சொல்கிறது, திடீரென வந்து வெள்ளையாக ஒன்றுமென்று சொன்னாலும் வர்றது. வணக்கம் வணக்கம், உங்களை தான் இப்போ பார்த்துக்கணும். தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நல்ல சுகம். எப்படி பிஸ்னஸ்லாம் போகுது? இப்படி ஒரு கடைக்கு என்ன புது ஐட்டங்கள் வந்து வந்துருக்கு? நிறைய வந்துருக்கா? உள்ளே இருக்கிறதே இருக்கா? மோனிகா இருக்கா? பிடிச்ச இருக்கா? மோனிகா கற்பிணி பெண்களுக்கான சகல திங்ஸ் எடுக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்பில்லுக்கு கொண்டு வரக்கூடிய மாதிரி ஐட்டங்கள் தேக்கணும். ஓ, முழு ஆபரணங்களும் இங்கே இருக்குது. நீங்கள் வேறு இடத்துக்கு போக பிரச்சனை இல்லை. விலையும் ஓகேயான? அது மட்டும் இல்லை, டிஸ்கவுண்ட் தரமா? ஓ, பொருளும் சட்டப்படி டிஸ்கவுண்ட் கழிச்சு தருவாங்க. சரி, முறைக்கு வாங்க. உள்ளே பாப்பா சூவை, ஓ உள்ளே சூவை பார்த்துட்டு வாங்க. ஐசு குட்டி, தைப்பொங்கல் எங்களுக்கு கண்டியில தானே திடீரென வந்தது. மோனிகாவுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே. அம்மா என்ன மோனிகா? அட்வான்ஸ் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மோனிகா, வா வெல்கம். அப்போ அதுதான் வந்து சும்மா நார்மலாக கூட பேசிட்டு உங்களையும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு உங்களை ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு இருக்கிறீங்க சொல்லி நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மைக்குமே நிறைய பேர் கால் பண்ணி வர வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. நல்ல ஒரு புதுசான ஃப்ரெண்டோட தெரிஞ்சுக்கிறீங்களான்னு சொல்லி அவங்களை பார்த்தாக்க புதுசாக நான் கனகாலன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அதுக்கு மேலாக ஏன்னா குடும்பத்தோட பழகிறாங்க. இவரே மாதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறாரு. தம்பிக்கு என்ன பேர்? அயாஸ். என்ன பேர்? பேர் நம்ம கூட சொல்லு, மெக்க வாங்கி சொல்லு. என்ன பேர் உங்களோட? பேர் என்னது? மாமாட கொடுங்க, மாமாட கொடுங்க. ஓ, ஓகே. அப்போ எல்லாம் வாங்கியாச்சு. அடுத்தது ஓகே. அப்போ நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ இந்த கருத்துக்கள் எங்களுக்கு எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இவங்களோட பழகிறது வந்து வேற மாதிரி இல்லை, எங்களோட குடும்பத்தில் உண்டாகத்தான் இவங்களோட பழகிறேன். அவங்களும் சரி நாங்களும் சரி, பருத்திர டவுனுக்குள்ளே வந்து அண்ணா தம்பி நிறைய கடை வச்சுக்கிறாங்க.
சொந்த இடம் வந்து காத்தாங்குடி. ஆனால் நிறைய இப்போ நாங்கள் அங்கே போனால் கண்டிப்பாக அவங்களோட வீட்டுக்கு போவோம் பாபான்னு சொல்லி கொண்டீங்க. நான் தான் போக இல்லாமல் இருக்கு. இப்போ வார ஞாயிற்றுக்கிழமையும் அவங்களோட அண்ணா வந்து நின்று பேசி கொண்டு நிற்கிறாரு. இந்த ஞாயிறோட சரி, வார ஞாயிறு எல்லாரும் வீட்டை வர சொல்லி சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி கொண்டு நின்றாரு. மிகவும் நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. அது மாதிரி நீங்களும் எங்களை விட்டு ஒரு நாளை வர தானே வேணும். டெஃபினெட்லி எஸ். இதோட வீடியோ முடிச்சு கொள்றோம். இந்த வீடியோ கருத்துக்கள் எங்களை எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய், வெல்கம்.